சிற்றம்பலம் நம பார்வதீபதயே மகாதேவ நமச்சிவாய வாழ்க. அடியார் பெருமக்கள் அனைவரையும் சிறந்தாழ்ந்து மீண்டும் வணங்கிக் கொள்கிறேன். பெரியவர்களே, கடந்த பதிவிலே திரு அங்கமாலையை பற்றி சிந்தித்திருந்தோம். திரு அங்கமாலையின் முதல் பாசுரமாகிய தலையே நீ வணங்காய் என்ற பாசுரத்துக்கு திருவருள் கூட்டுமன்னம் பொருள் காண்போம். பெரியோர்களே, இந்த உடம்பில் இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்பார்கள். ஏன்னா இந்த உடம்பு எல்லாம் செயல்படுவதற்கு தலையில் தான் எல்லா செயல்பாடுகளுக்குரிய ஆணையிடுகிற அதிகாரம் தலைக்கு இருக்கிறது. அதனால தான் ஒரு நிர்வாகத்தினுடைய தலைமை இடத்தை ஹெட் ஆஃபீஸ் அப்படிம்பாங்க. ஹெட்னா தலை. ஆகவே அந்த தலை இருக்கிற இடத்துல இருந்தால் மற்ற எல்லாம் செயல்பட முடியும். அப்படிப்பட்ட தலை வணங்க வேண்டும். யாரை வணங்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் ஒரு அடையாளம் காட்டுகிறார். தலை மாலை தலைக்கு அணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படின்னார். பிரம்ம விஷ்ணு ஊழி பிள்ளைய காலத்திலே பிரம்ம விஷ்ணுக்களுடைய தலையெல்லாம் எடுத்து மாலையாக அணிந்து கொண்டு தான் மட்டும் தனித்து நின்று ஆன்மாக்களிடத்திலே அவர் ஆன்மாக்களினுடைய அகந்தையை பிச்சையாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறானே பிரம்ம கபாலத்திலே. தலை மாலை தலைக்கு அணிந்து தலையாலே பலிதேறும் தலைவன் பிரம்ம கபாலத்தை கையிலேந்தி ஆன்மாக்களின் ஆணவத்தையும் அகந்தையையும் பிச்சையாக ஏற்க நிற்கின்றானே அந்த பெருமானை தலையே நீ வணங்கு என்று கட்டளையிடுகிறார் அப்பர் சுவாமிகள். திருவள்ளுவதேவநாயனார் கோழில் பொறியின் குணமிலவே எண்குலத்தான் தாளை வணங்கா தலை என்கிறார். எட்டு குணங்களை தன்னகத்தே கொண்ட பரமேஸ்வர பிரபுவனுடைய திருவிடைகளை வணங்காத தலையினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்பார். மணிவாசக பெருமானார் வணங்க தலை வைத்து என்பார். தலை எதற்காக கொடுக்கப்பட்டது? அப்பெருமானை வணங்குவதற்காக கொடுக்கப்பட்டது. இதே கருத்தை அப்பர் சுவாமிகள் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை அப்படின்பார். ஆகவே தலை கொடுத்த அந்த தலைவனை தலையாலே வணங்கி தலையான பேறு பெறுவோம். தொடர்ந்து பதிகத்தை சிந்திப்பதற்கு திருவருளையும் குருவருளையும் வேண்டுவோம். திருச்சி டம்பலம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க. திருச்சி டம்பலம்.